இத ஃபைனலைஸ் ஆகி கார் தான் கொடுக்க போறோம், இதை கொடுக்க முடியுமா நம்மள அப்படின்னு நினைக்கும் போது இருந்த சந்தோஷத்தை விட இந்தந்த கார்களெல்லாம் கொடுக்க போறோம்னு சொல்லும் போது அதுல உள்ள சந்தோஷம் இன்னும் பெருமிதமா இருக்கு. இத்தனை வருஷம் நம்ம கூட இருந்தவங்களுக்கு என்ன செய்தா அது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் மெமரபிளா இருக்குங்கிற யோசனை ஒன்று. இவங்க கிட்ட யாருக்கிட்டுமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்றாங்க, சில பேர் உங்களோட சொந்த வண்டி யூஸ் பண்றாங்க, வராங்க போறாங்க. கார் வழங்கணுங்கிற யோசனை எனக்கு வரும்பொழுது இவங்களுக்கு என்ன செய்தாலும் தகுங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஒரு 8 வருஷம் வேலை பார்த்துட்டு தான் கம்பெனி ஆரம்பிச்சேன். 8 வருஷத்துல என்னென்ன இன்னல்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். எல்லா கம்பெனிலையும் போனவனா அந்த கம்பெனியில் அப்படி இருந்தது, நான் முன்னாடி கம்பெனியில் அப்படி வேலை பார்த்தேன், அப்படி இருந்தது எனக்கு, நான் இந்த கம்பெனியில் எனக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி நான் வேலை பார்த்த எல்லா கம்பெனிகள்லையும் அங்கே உள்ள ஒருத்தர் ரெண்டு பேர் அது மாதிரி இருப்பாங்க, சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி எந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸையும் இவங்களுக்கு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன். தஞ்சாவூருக்கு ஒரு ஐடி கம்பெனி இருக்கிறதுங்கிறதே பல மெட்ரோபால்ஸுக்கு தெரியாத ஒரு ஒரு விஷயம். இங்கே இருக்கிறவங்க விவசாயிக குடும்பத்தை சேர்ந்தவங்க, கஷ்டப்பட்டு வெளியூருக்கும் பயணிக்க கூட முடியாமல் நல்லா படித்து அவங்க இருக்கிற திறனை வெளிக்கொண்டு வர முடியாத இருக்கிறவங்க தான் நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கான அங்கீகரிப்புங்கிறது எல்லா நேரத்துலையும் தேவைப்படுற விஷயம். இப்போ வந்து கார் வாங்க போறவங்க போல ஒரு 5 பேர் வந்து ஃப்ரெஷ் கிராஜுவேட்டா ஜாயின் பண்ணாங்க. காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 2 மாசத்துக்குள்ள அவங்க ஜாயின் பண்ண, இன்னைக்கு அவங்க எல்லாம் கார் வாங்குறாங்க. பிகைன்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். ஒவ்வொரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கும் சின்னதாக ஒரு மோட்டிவேஷன்ற கீ தேவைப்படுது. அந்த கீயை தாண்டி நான் கார் கீயும் தரேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஃபவுண்டர் நம்மளோட இணைஞ்சிருக்கார். இந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ்க்கும் அவங்களுடைய சொந்தக்காரங்க சொந்த கார் வழங்குறதுனாலேயே ஒரு ஸ்டொமக் பர்னிங்கும் உருவாகுதான். ஸோ சின்ன டைம்லேயே ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்காரு பிபிஎஸ் உடைய ஃபவுண்டர் ஹம்சா. வணக்கம் சார். வணக்கம் தினேஷ். ஹம்சவர்தன் சார், உங்களுடைய லைஃப் ஜேர்னியை நாங்கள் பார்த்தோம். உங்களுடைய ஜேர்னிஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த 8 வருஷத்தில் ஒரு பெரிய ஆண்டர்பிரினராக மாறி இருக்கீங்க. ஆனால் அந்த 8 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அதுவும் அவங்கள மோட்டிவேட் பண்ணணும், அவங்க தான் உங்களுடைய அசட்டுன்னு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அவங்களுக்கு கார் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணலான்னு எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணுங்க? இது சொல்கிறதுக்கு முன்னாடி தஞ்சாவூருக்கு ஒரு ஐடி கம்பெனி இருக்கிறதுங்கிறதே பல சிட்டிஸ்க்கும் பல மெட்ரோபால்ஸுக்கு தெரியாத ஒரு ஒரு விஷயம். இங்கே இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் விவசாயிக குடும்பத்தை சேர்ந்தவங்க, கஷ்டப்பட்டு வெளியூருக்கும் பயணிக்க கூட முடியாமல் நல்லா படித்து அவங்களுக்கு இருக்கிற திறனை வெளிக்கொண்டு வர முடியாத இருக்கிறவங்க தான் நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கான அங்கீகரிப்புங்கிறது எல்லா நேரத்துலையும் தேவைப்படுற விஷயம். இத்தனை வருஷம் நம்ம கூட இருந்தவங்களுக்கு என்ன செய்தால் அது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் மெமரபிளாக இருக்குங்கிற யோசனை ஒன்று. இவங்க கிட்ட யாருக்கிட்டுமே டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான எல்லாருமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுறாங்க, சில பேர் அவங்களோட சொந்த வண்டி யூஸ் பண்ணுறாங்க, வராங்க போகிறாங்க. கார் வழங்கணுங்கிற யோசனை எனக்கு வரும்பொழுது இவங்க எல்லாரும் வெளியூர்லேருந்து வரணும், இவங்களுக்கு முதன்மையாக கேப் ஃபெசிலிட்டேஷன் தான் கொடுக்கணுன்ற யோசனை இருந்துச்சு. எதுக்கு கேப், காரே தரேன், காரே யோசனை பண்ணிடலாமே, நான் வந்து கேட்கும் போது காரே கொடுத்துடலாமே. இதுக்கு நினைக்கும் போது இதை கொடுக்க முடியுமா நம்மள அப்படின்னு நினைக்கும் போது இருந்த சந்தோஷத்தை விட இதை ஃபைனலைஸ் ஆகி கார் தான் கொடுக்க போகிறோம், இந்தந்த கார்களெல்லாம் கொடுக்க போகிறோம்னு சொல்லும் போது அதில் உள்ள சந்தோஷம் இன்னும் பெருமிதமாக இருக்குது. ஸோ அந்த எம்ப்ளாயிஸை எவ்வளோ வேல்யூ பண்ணுறீங்க? ஒரு 8 வருஷம் வேலை பார்த்துட்டு தான் கம்பெனி ஆரம்பித்தேன். 8 வருஷத்தில் என்னென்ன இன்னல்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம், என்ன மாதிரி பேக் ஃபயரிங்ஸ் இருந்திருக்கும், என்னென்ன மாதிரி டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் இருந்திருக்கும், என்னென்ன மாதிரி அப்ரிசியேஷன்ஸ் இல்லாமல் கொடுக்கக்கூடிய இடத்துல கிடைக்காமல் இருந்திருக்கும், அவங்களுக்குள்ள ஃபெலிசிட்டேஷனை கொடுக்க முடியாமல் இருந்திருக்கும். எப்போதுமே அதர் கம்பெனிஸை மட்டுமே பேசிகிட்டு இருப்போம். எல்லா கம்பெனிலையும் போனவனா அந்த கம்பெனியில் அப்படி இருந்தது, நான் முன்னாடி கம்பெனியில் அப்படி வேலை பார்த்தேன், அப்படி இருந்தது எனக்கு, நான் இந்த கம்பெனியில் எனக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி நான் வேலை பார்த்த எல்லா கம்பெனிகள்லையும் அங்கே உள்ள விஷயங்கள் கேள்விப்பட்டது. ஒருத்தர் ரெண்டு பேர் அது மாதிரி இருப்பாங்க, சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸையும் இவங்களுக்கு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன். இவ்வளோ தூரம் நம்ம கூட பயணிச்சு, 8 வருஷம் நம்ம கூட பயணிச்சு
சில பேர் 2 வருஷம் நம்மளோட பயணிச்சிருந்துருக்காங்க, 3 வருஷம் பயணிச்சிருந்துருக்காங்க. இவங்க எல்லாம் கூட கொடுக்கணுன்றது காரணம், எல்லா விதமான கடினமான சூழ்நிலைகள்லையும் தாண்டி இந்த இடத்துக்கு 8 வருஷத்துக்கு உட்காந்துருக்கோம் நாங்க. இது வந்து ஒரு 7 கடல் தாண்டி இருக்கிற மாதிரி தான் சொல்லணும். அதை நம்ம அவங்க நேரத்தை மட்டும் அதில் செலவிடலை, அவங்க ஃபேமிலி பாண்டிங் எல்லாம் தாண்டி இது என்னுடைய கம்பெனி, என்னுடைய வளர்ச்சி மட்டும் இல்லை, என்னை சார்ந்து 400 பேர் 500 பேர் இருக்கிற ஒரு கம்பெனியாக இருக்குது, அவங்களுக்கும் சார்ந்து தான் எடுக்கிறாங்க. கிளைண்ட் சைடில் 5000 பேர் வேலை பார்க்குற நிறுவனமாக இருக்கான சம்பளம் கொடுக்கக்கூடிய ரெவன்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அவங்க எந்த அளவுக்கு ப்ரெஷரில் இருப்பாங்க, இதெல்லாம் தாண்டி நம்ம அந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்கல்ல. தனக்கு தன்னுடையது நல்லா கொண்டு போகணும், இதை தஞ்சாவூரில் இந்த அளவுக்கு இருக்கும், இதுக்காவது நம்ம பண்ணணுங்கிற ஒரு வேகம் இருக்கிறத வச்சுதான் இவங்களுக்கு என்ன செய்தாலும் தகுங்கிறது தான் என்னோட பாயிண்ட். இப்போ தஞ்சாவூர்னு சொல்லும் போதே தஞ்சை பெருவுடையார் கோயிலும் சேர்ந்து வரும். தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலுங்கிறது முதன்மை. இப்போ அடுத்த கட்டமா தஞ்சாவூர்ல தஞ்சைன்னு சொன்னாலே பிபிஎஸும் வரணும் அப்படின்ற ஒரு பிராண்டிங்குள்ள இருக்கீங்க. இந்த ஊருக்கு நீங்க பெருமை சேர்க்கணும், இந்த கம்பெனி ஒரு பிராண்டா மாத்தணும் அப்படின்னு நீங்க உழைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. தஞ்சாவூருக்கு பெருமை சேர்க்கணும்னு ஆரம்பிச்ச அந்த மூமெண்ட் எப்படி? வெளிநாட்டில இருந்து இல்லப்பா இந்த வேலை முடிஞ்சிருச்சு, நீங்க அடுத்த வேலைக்கு போங்கிறாங்க, உங்களுக்கு வந்து $5000 கொடுத்தாச்சு, நீங்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, நான் எப்போ சொல்றேனோ அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிற இந்த மாதிரி சூழ்நிலையில கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைச்சதுதான் ஒரு சேலஞ்சிங். இது எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கனெக்ஷன்ஸ் நெட்ஒர்க் இது நமக்கு பெரிய பலத்தை கொடுத்தது ஒன்று. இன்னொன்று கம்பெனியை ஆரம்பிச்சு நேம் எல்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம கம்பெனியை வேலை பார்த்துட்டு இருக்கோம், ஒரு கிளைண்ட் வந்தாச்சு, அன்னோன் பிஸ்னஸ் நேம்ல நம்ம வேலையும் ஆரம்பிச்சாச்சு, அவுட் சோர்ஸும் பண்ணணும். நான் வீட்டில் தானே இருக்கேன், கன்சல்டண்டா ஒரு 10க்கு 10 ரூம்ல தான் வச்சிருக்கேன், அங்கேயே படுத்துக்குவேன், 10 மணிக்கு படுத்தா 1 மணிக்கு எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் என்ன மெயில்ஸ் இருக்குன்னு பார்க்கணும், இது ஒரு ரொட்டீனா இருந்தது. ஆரம்ப காலத்தில் வந்து 12 மணி நேரம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து 18 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை வந்து சமாளிக்கிறதுக்கு தான் வெளியில் அவுட் சோர்ஸ் பண்ணது. சென்னை போல பெங்களூர்லேயோ கொல்கத்தா போலயோ நமக்கு வந்து ஒர்க் ஸ்பேஸ் ரீகஸ் மாதிரியோ இல்லை ஹைப் மாதிரியோ நமக்கு ஒர்க் ஸ்பேஸ்லாம் இங்கே கிடைக்காது. ஏதோ ஒரு திரும்ப ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கணுங்கிறதா என்னோட யோசனை. ஒரு 4 பேர் வேணும், 4 பேர் சேர்ந்து ஒரு இடத்த ஷேர் பண்ணிக்கணுங்கிறது யோசனை. அப்போ இவங்க அவுட் சோர்ஸ் பண்ணிக்கிறவங்கள்ட்டலாம் சொல்லி மாதிரி வாங்கலாம் நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 2-3 இடம் பார்த்தோம். ஒரு வீட்டுக்குள்ளே போனோம், ஒரு அப்பார்ட்மெண்ட் 1st floor. வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது எனக்கு இந்த இடம் வேணுங்கிற முடிவோடு தான் அந்த அவங்கள்ட்ட போய் பேச போகிறோம். 2-3 இடம் பார்த்ததுக்கப்புறம் அந்த இடம் பேசுகிறோம். பிபிஎஸ் உடைய கம்பெனி அந்த அப்பார்ட்மெண்ட்டாக போகுது, அப்பார்ட்மெண்ட்டாக ஆரம்பிக்குது. ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு அப்புறம் அந்த இடத்த பார்த்து ரெண்டலுக்கு பேசி ஒரு ஒர்க் ஸ்பேஸாக நான் ஒரு கம்பெனியாகவும் அவங்களுக்குலாம் கம்பெனி நேம் இருக்குது, எனக்கு நான் கம்பெனி நேம் கிடையாது. ஸோ நான் ஒருத்தர் போகிறேன், இடம் வேணும், இந்த மாதிரி நமக்கு இந்த இடம் வேணும்னு சொல்கிறேன் எல்லாருக்கும். அது ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க, நான் சரின்னு சொல்கிறேன். இடம் வருது, ஒரு 3 மாதம் போகுது 4 மாதம் போகுது. நான் வீட்டில் கொடுத்துருக்குறவங்க எல்லாரையும் வரவழைச்சு இங்கேருந்து ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். நமக்கு ஆஃபீஸ் இருக்குது, இனிமேல் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போ நேம்லாம் வந்து வைக்கலை. வைக்காமதுக்கு முன்னாடி நாம் என்ன வச்சுக்கிட்டால் இந்த இண்டஸ்ட்ரியோட ஒரு நேமையே வந்து அது ஹெல்த் கேர் ஐடி ரெவன்யூ சைக்கிள் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சுக்கிட்டேன். நேம்லாம் அது வந்து ஜிஎஸ்டி கூட கிடையாது, நேம் வச்சுக்கிட்டேன். அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுங்கிறது என்னோட யோசனை. எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும், அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, செக்காக கொடுக்கணுங்கிறது யோசனை. அது என்னமோ எனக்கு ஒரு எனக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுங்கிறதுல இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்களுக்கு வரவழைச்சோம், அவங்க வேலை பார்த்தாங்க. நைட் டைமில் சில பேர் வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு கொண்ட 2-வீலரில் 4 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அவங்கள போய் ட்ராப் பண்ணிட்டு, அது அது கேப் சர்வீஸ், அப்போ அது டிரைவ் சர்வீஸ், அது 2-வீலர் சர்வீஸ், அது அப்படி எல்லாம் பண்ணி தொடர்ச்சியாக அவங்களால இருக்க முடியல. சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா கம்பெனியோட எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஒரு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பார்க்குறாங்க. நேம் வச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 பேர் ஜாயின் பண்ணாங்க, அவங்க தான் கான்க்ரீட்டாக ஜாயின் பண்ணும்போது. இப்போது இதுக்கு இது இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருக்கட்டும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ரிலேட்டிவ்ஸ், அப்பா அம்மா எல்லாரும் பக்கத்துலேருந்து தஞ்சாவூரில் வேண்டாம்ப்பா, தஞ்சாவூரில் ஒரு கம்பெனிங்கும் போது யார் இருக்க போகிறாங்க, இங்கே எப்படி உனக்கு வர போகிறாங்க, நீ உனக்கு வர கன்சல்டண்ட்டில் வர வருமானத்தை வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஃபேமிலியை ரன் பண்ணிக்கலாமே, நீயே கம்பெனிங்கிற பேர்லாம் யோசிக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு என்னமோ எது செய்தாலும் ஒரு நேர்த்தியாக இருக்கணும், அதில் ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கணுங்கிறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அது எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் சரி, முடியுது முடியல, ஒரு 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 ஆர்கனைஸ்டான ஸ்ட்ரக்சரில் போகணுங்கிறது என்னோட இன்ட்ரெஸ்ட்டுங்கும் போது தான் பருக் பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸை தடையெல்லாம் தாண்டி தான் நம்ம அங்கே நேம் வைக்கிறோம். அப்போது தொடங்கியாச்சு, 5 பேருக்கு வேலை கொடுத்தாச்சு. 6 மாதம் போனதுக்கப்புறம் ப்ராஜெக்டை வந்து அங்கேருந்து ஹோல்ட் பண்ணுறாங்க, எல்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லோரையும் வீட்டுக்கு அனுப்பிடுங்க, ஒரு 2 பேர் மட்டும் வச்சுங்க, 2 பேருக்கும் பார்ட் டைமாக கொடுங்க அப்படின்னா. பார்ட் டைமாக நம்ம நாட்டில் பார்ட் டைம்ங்கிற ஜாப் மேஜராக இல்லை. இப்போ நான் எடுத்துட்டேன், ஆட்கள் எடுத்துட்டேன்,
நான் அவங்கள வீட்டுக்கு அனுப்ப முடியாது. எனக்கு இங்கே பார்ட் டைம் ஜாப்ஸ் கிடையாது. நான் இங்கே என்ன சூழ்நிலை சரி, பிஸ்னஸ் நீங்கள் கொடுங்க, நான் வேலை பார்த்துறேன். எவ்வளோ கடுமையாக இருந்தாலும் சரி. என்ன இப்போது இவங்களுக்கு 5 பேருக்கு நான் ட்ரெயின் பண்ணணும். 9 மணிலேருந்து 8:30 மணிலேருந்து விடிய கிளம்புற 5 மணி ஆகும். 5 மணிக்கு அங்கே ஒரு சோஃபா இருக்கும், அங்கே படுத்துருவேன். 8 மணிக்கு இவங்க வந்து காலிங் பெல் அடிப்பாங்க. ஒரு 5 பேர் வருவாங்க, காலிங் பெல் அடிப்பாங்க. 8 மணி மூஞ்சி கழுவிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங். ஒரு திருப்பி போய் படுக்கும்போது 3 மணி ஆகும். மத்தியானம் 3 மணிக்கு படுத்துட்டு திருப்பி ஒரு 8 மணி அந்த வாக்கில் எழுந்திரிச்சு திருப்பியும் நம்மளோட ருட்டீன், திரும்பவும் காலம்புற ஒரு ட்ரைனிங். இப்படியே ஒரு 6 மாசம் போணுச்சு. இதுக்கப்புறம் தான் நண்பர்களை கூப்பிட்டு இந்த கம்பெனி இப்படி தொடங்கியிருக்கேன், இப்படி ஆரம்பிச்சிருக்கோம், எனக்கு இதில் இந்த வருமானம் இருக்குது, என்னால் மேனேஜ் பண்ண முடியும், வாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாரும் என்னை தாண்டி உள்ள எக்ஸ்போஷரில் உள்ளவங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு 18-19 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, எனக்கு 16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட இவங்க எனக்கெல்லாம் நெட்வொர்க் இருக்கான்னு யோசிப்பேன். ஏன்னா நான் வந்து ஐ வாஸ் அன் இன்ட்ரோவர்ட் பர்சன், நிறைய பேச மாட்டேன். ஜோவியெல்லாம் போய் எல்லாத்தையும் கலந்துக்கக்கூடிய எனக்கு பிரதானமாக ஃபேமிலி, மணி மேக்கிங், ஹேவிங் தெம் லைக் ஹேண்டிலிங் த அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் மேஜராக இருந்தது. ஏன்னா தடுமாற்றம் தானே வாழ்க்கையாக இருந்தது. நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்குமே எல்லா இடத்துலையும் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் அவங்களுக்கு பதில்களும். காலேஜில் ஸ்கூலில் வந்து மார்க் வாங்கும் போது நம்மளை வந்து காரியெல்லாம் துப்பியிருக்காங்க, சொல்லாமல் தெரியல. ஸோ பிபிஎஸ் வந்து ஒரு பிராண்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க இல்லையா சார், ஒரு சின்னதாக ஒரு 10x10 சின்ன அறையில் தான் ஸ்டார்ட் ஆச்சு, அதில் தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது எத்தனை எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க, அன்மோர் இப்போ எத்தனை எம்ப்ளாயிஸ் நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறாங்க? தினேஷ், இது ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கன்சல்டண்ட்டாக நான் ஒருத்தன் தான் இருந்தேன். ஒர்க் ஸ்பேஸ்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் ஒருத்தன் நைட்டில் வேலை பார்ப்பேன், 2 பேர் டேயில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் கிளம்புவாங்க, நான் வருவேன். 5-10 பேர் வந்துட்டு போயிட்டாங்க. சில பேர் ஒரு நாள் வருவாங்க, சில பேர் 10 நாள் வேலை பார்ப்பாங்க, சில பேர் 3 மாதம் வேலை பார்த்துருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்துட்டு போனதுக்கப்புறமா ஒரு 5 பேர் ஸ்ட்ராங்காக வந்து ஜாயின் பண்ணாங்க. எல்லாருமே ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ். இவங்க மூலியமாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். 5 பேர் வந்தாங்க. ஒரு டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டுன்னு இன்றைக்கி நான் சொல்கிறவங்க வெளியிலேருந்து கூப்பிட்டு, பெங்களூர்லேருந்து, திண்டுக்கல்லேருந்து வந்தவங்க இருக்காங்க, சென்னையிலேருந்து வந்தவங்க இருக்காங்க. 2016 ஒன்றா இருந்தது, 2017 25 பேராக இருந்த கம்பெனியாக மாறினுச்சு, 2018 55, 2019 80 பேர் ஆயிடுச்சு, 19 120 பேர் போல் வராங்க. ஸோ இதே போல் ஒவ்வொரு வருஷம் நம்மளோட ஈவன் நம்ம எல்லா கோவிட் சுச்சுவேஷனாக இருக்கட்டும், புயலாக இருக்கட்டும், எல்லா சூழ்நிலையும் ஐடி ஸ்ட்ரக்சர், டேட்டா, நம்மளோட சர்வர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருந்து இதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் தஞ்சாவூர்காரவங்க தான், யாருமே வெளியூர்காரவங்க இல்லை. தஞ்சாவூரில் இருந்து ஒரு லோக்கல் சேனல்ஸில் வேலை பார்த்துட்டு இருந்து இன்டர்நெட் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தவங்க தான் நமக்கு ஐடியாக வந்தாங்க. நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் சில பேர் வந்து ஐடி செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் இருக்காங்க. ஆரம்பிக்கும் போது கம்மியாக ஆரம்பித்தோம், ஒரு 5 பேரில் ஆரம்பித்தோம், 10 பேரில் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு 400 பேர் உள்ள நிறுவனமாக இருக்கும். நம்ம சிலிகான் இண்டியா மேகசின் ஒரு மேகசின், அதை வந்து நம்ம 3 முறை 2019, 2020, 2021 தொடர்ந்து 3 முறை நம்மள top 10 ப்ராமிசிங் மெடிக்கல் பில்டிங் கம்பெனின்னு அறிவிச்சிருந்தாங்க. பைஸ் மேக் டெல்லியிலேருந்து ஒரு மேகசின் அறிவிச்சிருந்துருக்காங்க, பிராண்டட் கம்பெனி இந்த இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. எக்கனாமிக் டைம்ஸில் நம்மளை பற்றி ஐடென்டிஃபை பண்ணி வந்து கேட்டு விசாரிச்சு இப்படி தான் பண்ணுறீங்களா, இப்படி ரெக்கக்னிஷன் வந்து நம்மளை இன்னும் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்குது. என் எம்ப்ளாயிஸ்க்கு நான் தரம்பா சேலரி அப்படின்னு ஒரு செக்கை சைன் பண்ணி கொடுக்கும்போது ஒரு பிஜிஎம்லாம் பேக்ரவுண்ட் ஓட ஒரு கெத்தாக கொடுப்பீங்க. அது கண்டிப்பாக 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 எம்ப்ளாயிக்கு சம்பளம் கொடுக்கணுங்கிற விஷயம் தான் என்னுடைய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு இன்னும் உத்வேகப்படுத்தினது. முதல் செக் வந்து 4000 ரூபா உங்களுக்கு செக்கு கொடுக்குறேன், சேலரியாக கொடுக்குறேன். 1 மாதம் போணுச்சு, 2வது மாதம் எனக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அது வந்து எனக்கு மனதளவில் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, இது பிகினிங்காக இருக்குமா, இது எப்படி இருக்க போகுது, இது நம்ம தொடர்ச்சியாக செய்யணுமே அப்படிங்கிற யோசனை மட்டும் இருந்துச்சு. தொடர்ந்து போடும்போது சைன் அப்படி நம்ம வந்து இந்த கையெழுத்து போட்டு கொடுக்குறோம், நம்ம நான் எடுத்து பார்ப்பேன், அதுக்கப்புறம் இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பார்ப்பேன், இந்த மாதிரி செக் அவங்களுக்கு போயிருக்கு, செக் வந்து அவங்க வந்து கேஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்பேன். மனசில் உண்மையாக நான் இதை வந்து வெறும் பேட்டுக்காக மட்டும் இல்லை, உண்மையாகவே எனக்கு மன திருப்தியாக இருக்கும் அது பார்க்கும்போது. ஓகே, நம்ம வந்து சம்பளம் கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு 4000 ரூபா சம்பளம் போயிருக்கு. இப்போ என்ன ஹையஸ்ட் சேலரி எம்ப்ளாயிஸ் இருக்கு? இப்போ இருக்கிற எம்ப்ளாயிஸ் டாப் லெவல் வைஸ் பிரசிடென்ட் லெவலில் இருக்கிறவங்க 2 லட்சம் ரூபா கிட்ட சம்பாதிக்கலாம். 2 லட்சம் சார். பிகாம் படித்த கிராஜுவேட்ஸ்க்கு எதாவது இருக்கா சார்? நீங்கள் கேட்குறீங்க, எந்த கிராஜுவேஷனுக்கும் இப்போ வந்து கார் வாங்க போகிறவங்க, இப்போ இல்லை ஒரு 5 பேர் வந்து
ஃப்ரெஷ் கிராஜுவேட்டாக ஜாயின் பண்ணாங்க. ஃப்ரெஷ் கிராஜுவேட் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 2 மாதத்துக்குள்ளே அவன் ஜாயின் பண்ணாங்க. எல்லாம் அப்போ வந்து அப்போவே அவங்களுக்கு இண்டீடில் நோக்கரியில் எல்லாருக்கும் அப்ளை பண்ணாங்க. நான் இண்டீடில், நான் தான் ஹெச்ஆர், நான் தான் ஃபெசிலிட்டி, நான் தான் அட்மினிஸ்ட்ரேஷன், எல்லாமே நான் தான். ஸோ அதில் போய் நான் இவங்களை 5 பேர் எடுத்தேன். இன்றைக்கு அவங்க எல்லாம் கார் வாங்குறாங்க, ரொம்ப மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்க. அவங்க 7 வருஷம் 8 வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் 7 வருஷம் ஆயிடுச்சு. அவங்கெல்லாம் 2017 ஜாயின் பண்ணவங்க இன்றைக்கி 7 வருஷத்தை கடந்து கம்பெனியோட ஒரு டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறாங்க அவங்க. ஸோ இமேஜின், இங்கே படித்து இங்கே வேலை பார்த்து இதில் இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷரை எடுத்துக்கிட்டு ஒரு சப்போர்ட்டிவாக இது என்னோட கம்பெனின்னு பார்த்து வளர்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நான் எது செய்தாலும் தகும். என்னோடய ஒய்ஃப் தான் இதை என்டையர்லி மேனேஜ் பண்ணாங்க. கம்ப்ளீட்டாக நான் அரேஞ்ச் பண்ணுறேன், இதை இவெண்ட்டாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க இதை ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த இவெண்ட்டில் அந்த 5 பேர் கார் எடுக்கிறாங்க. தேர் கோன் பி ஆல் செட். இதை இதை பார்க்குறவங்களுக்கும் இது ஒரு முன் உதாரணமாக இருக்கும். என்ன ஒவ்வொரு தடவையிலிருந்தும் நகர்த்தினது வெறும் பைசா மட்டும் இல்லை, வெறும் மணி மட்டும் இல்லை. சில இடத்துல சரியான சூழ்நிலைகள் அமைஞ்சிருந்துருக்காது. சில இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எவ்வளோ இடத்துல வேலை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு இடத்துல வேலை பார்க்கும் பொழுதும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, நமக்கு இங்கே அப்ரிசியேஷன் இருக்கா, நம்ம இங்கே வளருவோமான்ற எல்லா விஷயங்களும் இருக்கும். அதெல்லாம் தாண்டி இவங்க 7 வருஷம் நம்ம கூட இருந்து இன்னமும் இன்னும் நிறைய வருஷங்கள் அவங்க நம்ம கூட இருந்து அவங்களுக்கு எக்விட்டி கூட கொடுக்குற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 11 பேருக்கு நீங்கள் கார் தரீங்க, என்னென்ன கார் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி இப்போ என்ன கார் கொடுக்க போகிறீங்க? இது ஆரம்பத்தில் சர்ப்ரைஸாக அவங்களுக்கு கார் கொடுக்கணுன்ற மாதிரி யோசனை இருந்தது. அப்புறம் இது சர்ப்ரைஸாக நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்தது. சரி, அவங்களுக்கு எல்லாருக்கும் கார் என்னென்ன கார் அப்படின்னு யோசிக்கும் போது டாப் லெவல் 3 வைஸ் பிரசிடென்ட்ஸ் 3 பேருக்குமே ஹோண்டா சிட்டி, அடுத்து இருக்கிற எல்லாருக்குமே இன்க்ளூடிங் அட்மினிஸ்ட்ரேஷன் டொயோட்டோ கிளான்ஸா. அவங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்களோ, எனக்கு அவங்களுக்கு அதை கொடுக்கணுன்ற விருப்பம். எம்ப்ளாயாக இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தோணுச்சு? கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு எந்த விஷயம் உங்களுக்கு ஊன்றுகோலாக இருந்தது? ஒரு பிஸ்னஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுது. என்னோட ஃபேமிலியில் நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க. அவங்கள பார்க்கும்பொழுது நம்மளும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு தோன்றுதல் எல்லாருக்கும் இருக்கிற போல எனக்கும் இருந்தது. அது அப்படியே ஃபேடாகி ஒன்ஸ் வி நம்ம ஒரு வேலைன்னு ஜாயின் பண்ணதுக்கு போது வேலை தான் நமக்கு முதன்மையாக தெரிஞ்சுது. முதல் கம்பெனி சென்னையில் வடபழனியில் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது அந்த கம்பெனி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது, 3rd floor இருக்குது, 35 பேர் வேலை பார்க்குறாங்க. எனக்கு வேலை கிடைக்கணும்னு தேடி முதல் நாள் ஜூன் மாதம், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஜூன் மாதம் 21ஆம் தேதி 2008 வந்து ஜாயின் பண்ணுறேன். 19ஆம் தேதி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். எவ்வளோ சம்பளம்னு கேட்குறாங்க, 10,000 ரூபா அப்படின்னு சொல்கிறேன். முதல் மாத சம்பளம் 8,997 ரூபா வந்தது. ஒரு 3 மாதம் கழித்து எனக்கு தோணுறது என்னென்னா, ஏன் இந்த மாதிரி கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது? 35 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, மேனேஜருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க, 35 பேருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், எவ்வளோ வருமானம் வரும், இவங்களுக்கு எவ்வளோ நிற்கும் அப்படிங்கிறதெல்லாம் தோணுச்சு. ஏன் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தோன்றுதல் இருந்தது. பட் அப்போ பேக்கப் ஃபைனான்ஷியலி நாட் தட் கிரேட். நமக்கு வந்து வேலை தான் முதன்மை, நம்ம ஃபேமிலியை முதன்மை பண்ணுறது தான் நமக்கு பிரதானமாக இருந்தது. 2வது முறை 3வது முறைங்கிறத யோசனை எல்லாம் இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுல. ஆனால் கம்பெனிஸுக்கு இன்டர்வியூ கொடுக்கும்பொழுது கேரளாவில் முதல் முறையாக நான் ஹெட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேருக்குள்ளே வரேன், அதுதான் முதல் முறையாக சாஃப்ட்வேருக்குள்ளே வரேன் நான். அப்போ எனக்கு இன்டர்வியூ எடுக்கிற ஒரு சிஇஓ கேட்டார், வை கான்ட் யூ ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் ஆன் யுர் ஓன் அப்படின்னாரு. அப்போ எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் 5 வருஷம் 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எனக்கு வேலை தான் முதன்மை, எனக்கு இந்தளவுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபைனான்ஷியல் சப்போர்ட்லாம் எனக்கு அந்தளவுக்கு இல்லை. இருந்தால் கூட அவ்வளோ ஃபைனான்ஷியல் சப்போர்ட் மட்டும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பத்தாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அந்த கம்பெனிலேருந்து குஜராத்தில் அம்மாவுக்காக அவங்க பெட்ரிடனாக இருக்கிறாங்க, ஒரு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டும்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது ஒரு தெரியாத ஒரு நேரம். ஆக்சுவலி கோவிட்ல தான் எங்களுக்கு அப்படி ஒன்று இருக்குது இருக்குன்றது தெரியும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்போ கேட்கும்போது இல்லைன்ட்டாங்க. அப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு சொல்லி இருந்தபோது அவங்க கிட்ட கெடுத்துக்கிட்டு வந்தேன். அந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்களும் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு. நமக்கு உண்மையில அந்த திறமை இருக்கா அப்படின்னு ஒரு ஒரு நம்மளே வந்து கிள்ளி பார்த்துக்கிற ஒரு யோசனை. அது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு இட் இஸ் அன் ஆக்சிடென்ட் டு மீ, இட் ஹேப்பன் டு மீ அப்படி தான் சொல்லணும். இது நடந்துச்சு எனக்கு, புஷ் பண்ணுது, நீ வேற வழியே கிடையாது, நீ அதை தான் பண்ணணுன்ற ஒரு ஒரு கட்டாயத்துக்குள்ளே வந்தது தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. ஒரு ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட்டை நான் வேலை பார்க்கும் போது கிரியேட் பண்ணிக்கல. ஒருத்தவங்க குட் மார்னிங்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு நைட்டு பிஎஸ்டி டைம் சொல்லுவாங்க, குட் மார்னிங் ஹம்சா அப்படிமா. நான் அப்படி திரும்பி பார்த்துட்டு திரும்பியும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அப்படி ஒரு ஒரு
டஃப் ஃபெலோ. ஏன்னு தெரியல. ஸோ கம்பெனின்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்போது தான் ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட்டு கிரியேட் ஆகும். ஸோ அந்த பிஎஸ்டி டைம் ஜோன்லேருந்து ஒரு மனிதர், குட் மார்னிங் கூட சொல்லாத ஒரு மனிதர், இப்போ ப்ரெஸ் மீட் வச்சா உட்காந்து பேசுறது, ஒரு கேமரா இந்த மாதிரி லைட் வச்சு ஒரு கேமராவுக்கு முன்னாடி போல்டாக இன்டர்வியூ கொடுக்கறது, இது டிரான்சிஷன் எப்போ நடந்தது? ரெஸ்பான்சிபிலிட்டி, நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நம்மளை நம்பி இத்தனை பேர் இருக்காங்கன்றத ஒரு ஃபேமிலியையும் பிஸ்னஸையும் நான் வேற மாதிரி பார்க்கலங்க. நம்ம பிபிஎஸ் உடைய ஃபியூச்சர் கோல்ஸ் என்ன? வளர்ச்சி பருக் பிஸ்னஸோட இலக்காக நான் என்ன வைக்கணும்னு நினைக்கிறேன்னா 10,000 பேருக்கான வேலை வாய்ப்பாக இருக்கணும். அது இன்னொரு 5 வருஷம் 10 வருஷத்தில் அது நடக்கும். அப்போவும் ஈக்குவலண்ட், இப்போது பிபிஎஸ்ல எத்தனை ஆண்கள் இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக பெண்களும் இருப்பாங்க. அப்போவும் ஒரு கோலாக வச்சுக்கணும் அப்படின்றது என்னோடய 1. நம்பர் 2, இப்போ நாம் ஒரு ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோம், டாஸ்க் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். இன்றைக்கி நம்ம ஒரு வேலை பார்க்கல, ரெண்டு வேலை பார்க்கல, எல்லாருக்குமே ஒரு டாஸ்க் மேனேஜ்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஏதாவது ஒன்று எழுதி வச்சுக்குவோம், இல்லை ரிமைண்டர் போட்டுக்குவோம் இன்றைக்கி இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ஒரு அப்ளிகேஷனாக க்ரியேட் பண்ணுறோம். இது 2026 லான்ச் பண்ணுறதா இருக்கும். இது வரைக்கும் சர்வீஸ் பேஸ்டு கம்பெனியாக இருந்த கம்பெனி இன்னும் 2-3 வருஷங்களில் ப்ராடக்ட்டும் லான்ச் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்கும்ன்றது கோல். சென்னை மாதிரி இருக்கக்கூடிய பிளேஸில் அங்கே வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நம்புகிறாங்க. தஞ்சாவூரில் வாய்ப்புகள் அதிகம்ன்றதை நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணலான்னு இருக்கீங்க? பொட்டன்ஷியல்ஸ் தானே, கிராஜுவேட்ஸ், ரிசோர்ஸஸ் இங்கே பிளென்ட்டியாக இருக்காங்க. இங்கேருந்து போகிறவங்க தான் கர்நாடகா, மும்பை, டெல்லி, கொல்கத்தா, ஆந்திரா எல்லா இடத்துலையும் இருக்கிற ஆட்கள் தஞ்சாவூரில் மெஜாரிட்டி. ஆஸ் பர் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஐ குட் சே இப்போ ஒரு 15,000 பேர் ஆண்களும் 10,000 பெண்களும் வருஷத்துக்கு இங்கேருந்து கிராஜுவேட் ஆகி வெளில போகிறாங்க. இதிலிருந்து 50% சென்னையில் வேலை தேடுறதுக்காக போவாங்க ஒவ்வொரு வருஷமும். பொட்டன்ஷியல் இருக்கிற இடத்துக்கு அந்த கம்பெனி வந்துட்டா டிரான்ஸ்போர்டேஷனாக இருக்கட்டும், இவங்களோட செலவினங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய தேடலும் குறையும், தேடலும் குறையுன்றது என்னோட யோசனை. சென்னை இஸ் எக்ஸாஸ்டட் இல்லை? ஆமாம். பெங்களூர் இஸ் எக்ஸாஸ்டட், மும்பை இஸ் எக்ஸாஸ்டட், டெல்லி இஸ் எக்ஸாஸ்டட். நீங்கள் எந்த மெட்ரோபோல் எடுத்தாலும் இட் இஸ் ஆல்ரெடி எக்ஸாஸ்டட். இப்போது கவர்மெண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட், தே ஹாவ் டு create a tier 2 tier 3 level cities. So we are coming under tier 2 tier 3. So ஒவ்வொரு கம்பெனிலும் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. எங்கள் கம்பெனியில் இது வந்து எங்களுடைய கைட்லைன்ஸில் இருக்கும், இந்த ஏஜ்குள்ளே இருக்கணும், வந்த ஐடி பீப்புள்ஸ் வந்து இப்படி தான் வந்து ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணணும், பேசுகிறவங்ககிட்ட இப்படி ஒரு ப்ரொஃபானிட்டியை மெயின்டைன் பண்ணணும்லாம் இருக்கும். உங்களுடைய கம்பெனியில் எப்படி சார் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? சார் அப்படின்னு கூப்பிடுறத தவிர்க்கணும். ஹம்சான்னு கூப்பிட சொல்லி சொல்லுவேன், என் பேர் என்னவோ அதை சொல்லி கூப்பிடுங்க. நீங்கள் கேட்குறது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை, இதை நாங்கள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் எடுத்துட்டோம். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோட அமெண்ட்மெண்ட் சைன் பண்ணோம். அமெண்ட்மெண்ட் ஒவ்வொரு தடவையும் ஒரு ரெகுலேஷன்ஸ் புதுசாக இந்த எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற இத்தனை கம்பெனிஸில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொன்னால் பேரண்டல் லீவ்ஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கோம். பேரண்டல் லீவ்னு சொல்லி மென் கேன் டேக் 5 days ஆஃப் from the time that they have gotten a new baby. So pengal maternity leave la they will get covered. Ibo aangal sonna avangalukku oru vaadu vandra maari irukkumla avanga 5 naal eduthukonga apdi oru pudhu policy pona varshathukku modha varsham idha arivichom. Innu nariya policies irukku, idhu oru periya booklet ah potta employee handbook nu vechirukom, kittadatta oru 30 40 pakkam ulla page. Idhula inna enna policy, ipdi join panna ஓரியன்டேஷன்னு இருக்கு, இண்டக்ஷன் இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு என்ன க்வெஸ்சன்ஸாக இருந்தாலும் இன்குவைரிஸை சப்போர்ட்டை ரீச் பண்ணலாம், நீங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டை ரீச் பண்ணலாம். உங்கள் கம்பெனிஸ்க்கு கைட்டீரியாஸ் எதாவது இருக்கா? இதெல்லாம் படிச்சிருக்கணும், இந்த ஏஜ் லிமிட் கூட இருக்கணும், ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது கைட்டீரியாஸ் வச்சிருக்கீங்க? ஏஜ் லிமிட்ஸ் கிடையாது. இன்னும் வேறு 60 வயசில் இருக்கிறவங்களாம் வேலை பார்க்குறாங்க. டிகிரி முடிச்சிருக்காங்க, ஆனால் டிகிரி முடிச்சிருக்காங்க. ஓகே, 60 வயசில் உள்ளவங்களும் வேலை பார்க்குறாங்க. தே ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம், கேரளாலேருந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ ப்ளஸ் இவங்களுக்கு இங்கேருந்தான் வேலை பார்க்கணுன்றதெல்லாம் கூட இல்லை. சில நேரங்களில் அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து, நம்மளோட ரெக்குவயர்மெண்ட், அவங்களோட ரெக்குவயர்மெண்ட். ஒரு ஒரு இப்போ ஹெச்ஆர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இந்த ரெக்குவயர்மெண்ட் போடுறாங்கன்னு சொன்னால் எனி டிகிரி தான் போடுவாங்க. ஏஜ் ஃபேக்டரை நாங்கள் மென்ஷன் பண்ணதே இல்லை. எனி டிகிரி இஸ் ஃபைன். நமக்கு முக்கியமாக ஆட்டிடியூட் வேணும். ஆட்டிடியூட் பார்க்குறோம், என்ன வேணால் படிச்சிருக்கட்டும், என்ன ஸ்கோர் வேணால் பண்ணியிருக்கட்டும், எப்படி அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அந்த இன்டர்வியூலன்றது மேஜர். ப்ளஸ் கம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன் குறைவாக இருந்தால் கூட பரவாயில்ல. அவங்க ஆட்டிடியூடு இருக்குது, எனக்கு கற்றுக்கணுங்கிற ஒரு யோசனை இருக்குது, நான் வந்து வளருவேன், நான் இங்கே லாங் டேர்மாக இருப்பேங்கிற ஒரு ஒரு விஷயம் கொடுத்தாங்கனாலே இட்ஸ் மோர் தென் எனஃப்.
இங்கே நீங்கள் ஒரு ரெக்ரூட்மெண்ட்னு போட்டால் 50 பேர் 60 பேர் வந்து உட்காந்துக்குவாங்க. அவ்வளோ வேலைக்கான தேவை இருக்குது. ஸோ அதுதான் எனக்கு வந்து நீங்கள் சொல்லும்போது இது ஒன்லைன்லேயே முடிஞ்சிருச்சு. ஏகப்பட்ட பேர் வந்து சார் நானும் வரேன் சார் நானும் வரேன் சார் அப்படின்றவாங்களே. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து இது ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா ஐடி கம்பெனிஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னைக்கு எனி திங் யூ கேன் டூ இட் இன் கூகுள், யூ கேன் லேர்ன் எனி திங் அண்ட் எவ்ரி திங் இன் த இன்டர்நெட். ட்ரைனிங் மட்டும்தான் அவங்களுக்கான தேவை. நீங்கள் வந்து ஐஐடியில் படிச்சிருந்தாலும் சாதாரண காலேஜில் படிச்சிருந்தாலும் அவங்களும் 3 வருஷம் முடிச்சுட்டு தான் வராங்க, இவங்களும் 3 வருஷம் 4 வருஷம் முடிச்சுட்டு தான் வராங்க. இவங்களுடைய யோசனையும் அவங்களோட யோசனையும் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தைரியமும் என்னால் முடியும் நான் பார்த்துக்கிறேன் என்னால் எப்படி, இவங்களோட ஆட்டிடியூட்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு அந்த அந்த விஷயங்களை கொடுக்கறது தான் இந்த ட்ரைனிங் பீரியடில் நடக்கும். ஸோ வி கேன் மேனேஜ் தெம். அவங்க வந்து நம்ம ட்ரைனிங்குள்ளே இருந்துட்டாலே இந்த கல்ச்சர் கம்பெனின்னு சொன்னால் தஞ்சாவூர் இந்த கம்பெனி பிபிஎஸ்னு சொன்னால் வி ஹாவ் அ கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன். நான் வந்து அதை ஃபாலோ பண்ணுன்னு நினப்பேன். என்னோட கம்பெனியில் இந்த இந்த கல்ச்சர் இருக்குது. எல்லாரையும் மதிக்கிறாங்க, யார் வந்தாலும் நல்லா பேசுகிறாங்க, யாரையும் நோ சொல்லலை, ரிஜெக்ட் பண்ணலை. ரிஜெக்ட்னு பண்ணால் கூட நான் வந்து பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னு தான் ஒரு கேட்டகரி வச்சுருக்கேன். அவங்கள ரிஜெக்ஷன்னு போடாதீங்க, அவங்கள பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னு ஒரு ஒரு கேட்டகரி வச்சுக்கிட்டு அவங்கள 3 மந்த்ஸ் கழித்து திரும்பியும் ட்ரை பண்ண சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வச்சுருக்கேன். எந்த டே பிபிஎஸ் வந்து ஒரு தஞ்சாவூருடைய சிலிக்கான் வேலியூவாக மாற்றணுன்ற ஒரு கோலோட இருக்கீங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த கோல் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணுன்றது எங்களுடைய விசேஷம் கூட. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ தினேஷ், தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஹம்சா கூடும்போது கேட்டேன், ஏன் தஞ்சாவூரில் ஆரம்பிக்கிறீங்க, வேறு சென்னை அந்த மாதிரி ஆரம்பிக்கலாமே அப்படின்ட்டு. இங்கேருந்து தான் தஞ்சாவூர்லேருந்து தான் எல்லாருமே வேறு இடத்துக்கு போகிறாங்க, பெங்களூர் சென்னையெல்லாம் போகிறாங்க. ஸோ இந்த தஞ்சாவூர் சொசைட்டியை டெவலப் பண்ணுன்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால் நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணி ஒரு 7 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எம்ப்ளாயி ரெக்கக்னிஷன் ரிவார்டு வந்து கார் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய அக்னாலஜ்மெண்ட் அக்ரிமெண்ட்டு தான் எங்களோட உழைப்புக்கு. ஸோ ஹார்ட் ஒர்க் ரிலி பேஸ்ன்றது இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக அதுக்கான ரிவார்டு கிடைக்கும்ன்றது இது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். தேங்க்யூ பிபிஎஸ், தேங்க்யூ ஹம்சா. நான் வந்து இந்த கம்பெனியில் அரௌண்ட் 7 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஊரில் நம்மளோட ஹோம் டவுன்லேயே இருந்து ஒரு நல்ல வேலையில் ஒர்க் பண்ணுறோம். அங்கே நம்மளுடைய எல்லா ஹார்ட் ஒர்க்குக்கும் ரெகக்னேஷன் கிடைக்குது. இன்னைக்கு இந்த நாள் இந்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் எதையும் எதிர்பார்க்கல. ஆனால் இன்னைக்கு அது நடந்திருக்கு. ஸோ நம்ம ஒரு பெரிய சிட்டியையோ சென்னை கோயம்புத்தூர்னு வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா வாய்ப்புகளும் எல்லா ஒரு திறமும் நாலேஜும் நம்ம ஊர்லேயே நம்ம ஹோம் டவுன்லேயே கிடைக்குது அப்படின்றத நினைக்கும் போதே ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போது இந்த சூழலில் அடுத்து வரப்போகிற ஜென்ரேஷனுக்கும் நம்ம முன்மாதிரியாக இருக்க போகிறோம். ஸோ அவங்களுக்கு இது பெரிய உதாரணமாக இருக்க போகுது. ப்ளஸ் எங்களுக்கு இது இன்னும் அதிகமாக உழைக்கணும், இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யணும், நம்மளை சார்ந்தவங்களும் வளரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு புது எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த வகையில் இது ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமாக எனக்கு அமைஞ்சிருக்கு. ரொம்ப குடும்பத்தோடு இங்கே நிற்கிறது அதை விட பெரிய ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல.